Right, Joyce, do you know if you can even come? கல்லூரி சேர்க்கையில் செய்யும் பத்மேதா தவறுகள் என்ற தலைப்பில் இந்த ஆண்டு கல்லூரி சேர உள்ள மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவைப்படக்கூடிய கல்லூரி சேர்க்கை தொடர்பான அடிப்படையான பல விஷயங்களை வந்து நம்ம வெவ்வேறு தலைப்புகளில் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பொறியியல் படித்தால் வேலை கிடைக்குமா, இந்த தலைப்பில் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் நம்ம அதோட தொடர்ச்சியாக இது ரெண்டாவது வீடியோ. இப்போ பொறியியல் மாணவர் சேர்க்கை எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்கலாம். பொறியியல் சேர்க்கை வந்து இந்த முதல் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தவங்கனாக்க உங்களுக்கு வந்து அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பொறியியல் சேர்க்கை வந்து ரெண்டு வகையாக நடைபெறுது. ஒன்று வந்து அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் வந்து உங்களுக்கு வந்து அரசு கவுன்சிலிங் வழியாக அந்த இடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படுது. அந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து சீட்டு பெறுவதாக இருந்தால் அரசு கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் ப்ளஸ் டூ உங்களுடைய ரிசல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். கவுன்சிலிங் பொறியியல் வந்து ஒன்று வந்து கவுன்சிலிங், இது வந்து அரசு இடங்கள். கவுன்சிலிங் விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு கவுன்சிலிங் வந்து எந்த முறையில் வந்து நடத்துறது அப்படிங்கிறத வந்து இன்னும் அரசாங்கம் தெரிவிக்கலை. அது வந்து ஆன்லைன் முறையா அல்லது ஆஃப்லைன் முறையா என்னன்றது சொல்லலை. அதன் வாயிலாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மதிப்பெண்களுக்கு தகுந்தால் அல்லது ஏற்றால் போன்ற கல்லூரிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வாய்ப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்ற கல்லூரி அல்லது ஏற்ற படிப்பை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இதில் வந்து அரசு கல்லூரிகள்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கட்டணம் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏற்கனவே நம்ம வந்து இந்த கல்லூரிகள் பார்த்ததில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய அந்த படிப்புகள் வந்து அதில் நம்ம சொல்லலை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து முதல்ல சீட்டுகள் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த கவுன்சிலிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு தான் வந்து முதல்ல ஃபில் ஆகும். அங்கே இடம் கிடைத்தால் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே இடம் கிடைக்கும். அதன் பிறகு வந்து அரசு கல்லூரிகள், அதன் பிறகு வந்து தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு இடங்கள், அதுக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெறும். இது வந்து அரசு கல்லூரிகள் மற்றும் அரசு இடங்களுக்கான கவுன்சிலிங். இது சுயநிதி கல்லூரிகள் வந்து நிர்வாக இடங்கள் இருக்கு. இந்த நிர்வாக இடங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நீங்க மாணவர்களுக்கு வந்து கல்லூரியிலேயே சென்று கல்லூரியிலேயே விண்ணப்பத்தை வாங்கி அங்கே நம்ம பூர்த்தி செய்து கொடுத்து கல்லூரியிலேயே வந்து நீங்க வந்து சேர்க்கை பெறலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இதை விட வந்து கட்டணம் வந்து அதிகமாக இருக்கு. ஒன்று கட்டணம் வந்து இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே வந்து இதன் வழியாக வரும்போது கட்டணம் குறைவு, இங்கே அதிகம். ரெண்டாவது விரும்பிய கல்லூரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதில் விரும்பிய கல்லூரி, விரும்பிய படிப்பு, இங்கே வாய்ப்பு குறைவு. உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் நிர்வாக இடங்களுக்கு நீங்கள் போனாங்கன்னா விரும்பிய கல்லூரி, விரும்பிய கல்லூரியில் வந்து நீங்கள் சேரலாம். அதே போல் விரும்பிய படிப்பில் வந்து நீங்கள் சேர முடியும். அடுத்த வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து அரசு சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் போனாங்கன்னாக்கா அரசு சலுகைகள் கிடைக்காது, சலுகைகள் வந்து இங்கே இல்லை. அடுத்தபடியாக போனாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து படிப்பை பொறுத்தவரை பார்த்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து அரசு அண்ணா பல்கலைக்கழகம் தான் வந்து சான்றிதழ் தரப்போகுது. அண்ணா பல்கலைக்கழகம் தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்வுகள்லாம் வந்து நடத்த போகுது, அதில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. இதில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா மதிப்பெண் வந்து அங்கே முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சிறந்த கல்லூரிகள் அல்லது சிறந்த படிப்புகள் இங்கே கிடைக்கும்.
மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து அதிக முக்கியத்துவம் இல்லை, அது எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நீங்கள் வந்து அங்கே சேர்க்கை பண்ணலாம். இதுதான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் வழியாக நீங்கள் வந்து இடம் வாங்கி கல்லூரியில் சேர்றதுக்கோ, நிர்வாக ஒதுக்கீட்டில் நேரடியாக கல்லூரியிலேயே விண்ணப்பித்து நேரடியாக நீங்கள் வந்து சேர்க்கை பெறுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இதுதான் வந்து பொறியியல் சேர்க்கை. நீங்கள் அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், பொறியியல் நீங்க சேரதன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பொறியியல் என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுல நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அதுல என்ன ஃபேக்டர்ஸ்னா, முதல்ல பாருங்க உங்களுடைய மாணவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது வந்து முக்கியம். என்ன காரணம்னா, நமக்கு விருப்பமான ஒன்று நம்ம செய்யும் போது நம்மளுடைய முழு திறமையும் முழு ஆற்றலும் முழு கவனமும் அதில் வந்து நம்ம செலுத்த முடியும். விருப்பமான ஒன்று நம்ம செய்யும் போது சில பேர்த்துக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு விளையாட பிடிக்கும். விளையாட்டு பிடிக்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் வந்து பாட்டு கேட்கறதுல விட்டாங்கனாக்கா அவனுக்கு அதில் ஆர்வம் வராது. விளையாட்டு பிடிக்காதவனை வந்து விளையாட பார்க்க சொன்னாலும் அவனுக்கு வந்து தூக்கம் தான் வரும். அப்படின் போது படிப்பும் அதே சம்மந்தப்பட்ட தான். உங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம் என்பதில் முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஆர்வம். நீங்க வந்து சிவில் ஒரு மாணவன் தேர்ந்தெடுக்கிறான்னாக்கா அவனுக்கு வந்து அந்த துறை சார்ந்த ஆர்வம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கம்ப்யூட்டர்ல தான் அவனுக்கு ஆர்வம் இருக்குன்னா அவனை கொண்டு போய் நீங்க வந்து சிவில்ல சேர்த்தனாங்கன்னா அவனுடைய மைண்ட் அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வராது. அப்ப அவனால அதை படித்து அதிக மதிப்பெண்களை பெற முடியாது. அதிக மதிப்பெண்கள் பெற முடியல, வேலை கிடைக்காது. அப்போ மாணவனுடைய ஆர்வம் என்ன துறை சார்ந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், வேலை வாய்ப்பு. நீங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த படிப்பானது, இப்ப நீங்க தேர்வு செய்து ஒரு கல்லூரியில சேரணும் அப்படின்னா அந்த படிப்பு நிறைவு செய்யறதுக்கு 4 ஆண்டுகள் ஆகும். பொறியியல் துறை என்பது ஒவ்வொரு ஆண்டும் வந்து தன்னை புதுப்பித்துட்டே வருது, புது புது படிப்புகள் வருது. ஒரு ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஒரு சில படிப்புகள் வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது, டிமாண்ட் இருக்குது சீட்டுக்கு. அடுத்த ஆண்டு பார்த்தோன்னா வேற சில படிப்புகள் முக்கியத்துவம் அதிகமாயிட்டு வருது. அப்போ நீ எடுக்கக்கூடிய அல்லது தேர்வு செய்யக்கூடிய படிப்பு என்பது இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதா என்பதை மட்டும் பார்த்து வந்து சேர்ந்துடாது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துறை எப்படி மாற்றம் அடையும், எப்படி வளர்ச்சி பெறும், அதுல வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதே ஓரளவுக்கு நீங்க அறிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்க வந்து முடிவெடுத்து தேர்வு செய்யணும் படிப்பை. அடுத்த விஷயம், என்ன செலவாகும், நீங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு படிப்பை நீங்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செலவாகும், அதற்கான சோர்ஸ் உங்ககிட்ட அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க வந்து முன்னாடியே வந்து நீங்க தேர்வு பண்ணிக்கணும். பையனுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கலாம், ஆனால் அவனுடைய மார்க்குக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் கிடைக்காது. அப்போ அவன் சொல்லி கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும், ஏரோநாட்டிக்கலுக்கு 75,000-80,000-1,00,000 செலவாது வருஷத்துக்குன்னா அப்போ முடிக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். அந்த 5 லட்சம் ரூபாய் ஒரு பையன் வந்து கையில் பணம் இல்லாமல் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வீட்டை விற்று செலவு பண்ணி படித்தால் அதுக்குரிய அந்த அளவுக்கான வேலைவாய்ப்பு உடனடியே கிடைக்குமா அப்படிங்கிறத பையன் யோசனை பண்ணிக்கணும். அப்போது ஒரு படிப்பை நீங்கள் தேர்வு செய்யும் போது அதற்கான செலவினங்களை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்களோ அதற்கான வாய்ப்பு என்ன, அதற்கேற்ற படிப்பை நீங்கள் வந்து தேர்வு செய்யணும். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றாற்போல் எந்த படிப்பை வந்து நீங்கள் செலவு குறைவாக படிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது புத்திசாலிதனம். வசதிப்படுத்தவர்கள் அதற்கு ஏற்றாற்போல் வந்து நீங்கள் படிப்புகளை வந்து தேர்வு செய்யணும். அப்போ என்ன படிக்கலாம் அப்படின் போது இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பொறியியல் துறை ஒவ்வொரு ஆண்டும் வந்து தன்னை வந்து புதுமைப்படுத்திட்டே வருது, புதுப்பித்து கொண்டே வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். புதுப்பித்து வருதுன்னா என்னன்னா புதிய புதிய பாடப்பிரிவுகள் பொறியியல் துறையில் அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் சிவில் மெக்கானிக்கல்லாம் பார்த்தாங்கன்னா பொறியியல் துறை அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த படிப்புகள்லாம் இருக்கு. தமிழகத்தில் வந்து அங்கீகாரம் பெறக்கூடிய அத்தனை கல்லூரிகள்லாம் வந்து அந்த படிப்புகள்லாம் வந்து சொல்லித்தராங்க. அப்போ அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் புதிய படிப்புகளை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க
இப்போ தான் இந்த வருஷம் தான் அந்த கோர்ஸ் வந்திருக்கு, லாஸ்ட் இயர் தான் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு 10 காலேஜில் தான் இருக்கு. அந்த மாதிரி படிப்புகளை ஒரு மாணவன் தேர்வு செய்கிறான்னா 4 வருடங்கள் கழித்து அவன் வந்து அவன் வேலைக்கு போகும்போது அந்த படிப்பு படித்தவர்கள் வந்து குறைவான ஆட்கள் தான் அவனோட போட்டிக்கு வருவாங்க. அப்போ வேலை பெறுவது அவனுக்கு வந்து எளிதாகும். அப்போ புதிய படிப்புகளுக்கு எப்பயுமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் சார் வந்து சிவில் படிக்கக்கூடாதா, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கக்கூடாதான்னு கேட்காதுங்க. உங்களுடைய ஆர்வம் வந்து இது வந்து முக்கியம். உங்களால் சாதிக்க முடியும், நான் எந்த படிப்பு என்னுடைய ஆர்வத்துக்கு கொடுத்துறேன், நான் படித்தா என்னால் பெரிய அளவில் சாதிக்க முடியும்ன்ற நீங்கள் நம்பினாங்கன்னா ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கலாம், வந்து தப்பு கிடையாது. அடுத்ததாக ஒரு பிளஸ் டூ படிப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து ஒரு துறை சார்ந்த அறிவு வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த அவனுக்கு வந்து எது படிக்கிறதுக்கும் வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா வேலை வாய்ப்பு பற்றி தெரியல, புதிய படிப்பு என்ன தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த படிப்புகள் சார்ந்த விவரங்களை வந்து சேகரிங்க. நீங்க விவரம் என்ன கோர்ஸ்னே தெரியாம கிடைச்சி கோர்ஸ்ல வந்து நீங்க சேர்ந்துட்டு படிச்சு முடிக்கும்போது தான் ஐயோ இந்த படிப்பு வந்து வேலை கிடைக்காத படிப்பு போல இருக்க, அப்ப எனக்கு யாருமே சொல்லலையே, யாரும் உங்களுக்கு வந்து உங்க வீட்டை கதவு தட்டி தம்பி இந்த கோர்ஸ்ல வந்து சேர்ந்துடாத, இது நல்ல கோர்ஸ் இல்லைன்ட்டு யாரும் வந்து சொல்லிட்டு போக மாட்டாங்க. உங்களுக்குரியதை நீங்கள் தான் தேடி பெற வேண்டும். அப்போ ஒரு படிப்பு என்பது ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது. அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு வந்து ஒரு கவனமாக இருக்க வேண்டும், அப்ப அதுக்கு தேவையான விவரங்களை பொறியியல் படிப்புகள் பற்றி அறிந்தவர்களிடமோ அல்லது துறை சார்ந்தவர்களிடமோ அல்லது துறை சம்பந்தமாக ஏற்கனவே படித்த மாணவர்களிடமோ அல்லது இப்போ பார்த்தோம்னாக்கா வந்து இன்டர்நெட்ல இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வரலையும் பார்த்தோம்னாக்கா இந்த துறை சார்ந்த பல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. பிளஸ் டூ மாணவர்களுக்கு கவர்மெண்ட்ல லேப்டாப் கொடுத்தாங்க, பல மாணவர்களும் பார்த்தா அதை வந்து படம் பார்க்கறத தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த விவரங்கள் எல்லாம் தேடி எடுக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இப்போ கிராமத்தலைவர்களே வந்து சேர்ந்துருக்கு. அவைகளை எல்லாம் பயன்படுத்தி பொறியியல் துறை சார்ந்த புதிய படிப்புகள் என்ன, வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய படிப்புகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற விவரத்தெல்லாம் வந்து சேகரி. அடுத்தது நிறைய மாணவர்கள் வந்து இப்போ ஒரு என்ன ஒரு ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொறியியல் படிச்சுட்டு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறாங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போக்காக வந்து நான் கருதவில்லை. ஆனால் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் பொறியியல் மாணவர்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மற்றவர்களுடைய வேலை வாய்ப்புகளை போய் இந்த மாணவர்கள் வந்து செய்யணுன்னாக்கா எதுக்கு அதுக்கு அவங்க பொறியியல் எடுக்கணும். அப்போ இந்த விவரங்கள்லாம் நீங்கள் படிப்பை தேர்வு செய்வதற்கு முன்னர் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். தெளிவாக அறிந்து உங்களுக்கு என்ன ஒரு 3 படிப்போ 4 படிப்போ வந்து நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கோ. அந்த ஆர்டர் படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, நிர்வாக ஒதுக்கீட்டில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த ஆர்டர் படி என்ன படிப்பு கிடைக்குதோ அதில் நீங்கள் வந்து சேர முயற்சி எடுக்க வேண்டும். இதான் வந்து நீங்கள் என்ன படிக்கலாம், என்ன படிப்பை வந்து நீங்கள் தேர்வு செய்தால் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இது வந்து என்ன படிக்கலாம், அடுத்தது ஏன் படிக்கலாம், ஏன் படிக்கலாம். ஒரு படிப்பை வந்து நீங்க படிக்கிறது முடிவு பண்ணிட்டுங்க, ஏன் அந்த படிப்பில் சேர வேண்டும், இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க தான் தேடணும். ஒண்ணு, மாணவன் அந்த படிப்பில் சேர்ந்தால் அவனால் நன்கு படித்து தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்றது பயனுக்கு தெரியுதான்றதை பார்த்துக்கோ. படிப்பே தெரியாமல் சேர்ந்துட்ட பிறகு இந்த கோர்ஸ் எனக்கு வரல, என்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொறியியல் படிப்பை முடிக்காதவர்கள் சேரத்தில் 10-15% மாணவர்கள் அந்த படிப்பை முடிக்கிறது கிடையாது. என்ன காரணம்னாக்கா அந்த படிப்பே தெரியாமல் போய் சேர்ந்துறாங்க. பொறியியல் படிப்பதற்கு ஒரு ஒரு அறிவு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். குறைந்தது 60% மதிப்பெண்களாவது பெற்ற மாணவர்கள் பொறியியல் சேர்ந்தால் தான் அவனால் ஈஸியாக வந்து முடிக்க முடியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில மைனஸ் பாயிண்ட்னால பாஸ் பண்ணால் போதும் நிறைய பசங்க சேர்ந்துடுறாங்க. அப்போது ஏன் படிக்கலாம் அந்த துறை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த துறை மாணவன் படித்து முடித்து அவனால் சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெளியே வர முடியுமா, அந்த துறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன, எத்தனை பேப்பர் எழுதணும்,
அது பயனால வந்து முடியுமா அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன் படிக்கலாம்? பாடத்திட்டம். இரண்டாவது விஷயம் செலவு பணம். பொறியியல் படிப்பதற்கு வந்து அரசு சார்பில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 25,000 ரூபாய் வந்து அரசு சார்பில் வந்து கல்வி கட்டணமாக வந்து கொடுக்குறாங்க. அதே போல் வந்து இந்த ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வந்து முழு கட்டணமும் வந்து அரசு சார்பில் வந்து வழங்கப்படுது. இந்த காரணங்களால நிறைய மாணவர்கள் பொறியியல் படிப்புக்கு வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் இல்லைனாலையும் ஓகே, தகுதி இல்லைனாலையும் ஓகே, பேரண்ட்டுகள் என்ன செய்யறாங்கன்னாக்க கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா போய் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்களை கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஃப்ரீ தானா அப்படின்றதுனால மாணவர்களும் வந்து சேர்ந்த பிறகு எந்தவித உழைப்பையும் காட்டாமல் அந்த 4 ஆண்டுகள் வந்து சோம்பேறித்தனமா இருந்துட்டு படிப்பை முடிக்காமல் பல மாணவர்களும் திரும்பி வராங்க. அப்ப இலவசமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒன்றும் ருசிக்காது என்பதற்கு இது வந்து நம்ம நேரடியா பல உதாரணங்களை பார்க்கணும். அப்போ நீங்க கையில இருந்து செலவு பண்ணாமல் உங்களுக்கு அரசு சார்பில் அதுக்கு செலவு கிடைக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைத்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் மாணவனின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது தான் அந்த படிப்பு. அப்ப செலவு பண்ணவனா அதோட அருமை நமக்கு தெரியும். செலவு இல்லாமல் கிடைக்கும் போது அந்த நிறைய மாணவர்களுக்கு அந்த அருமை தெரியல. அந்த அருமையை மாணவர்களுக்கு சொல்லி விளங்க நீங்க படிக்கக்கூடிய அந்த படிப்போட மதிப்பு என்ன, மற்ற மாணவர்கள் அதுக்கு எவ்வளவு பணத்தை வந்து செலவு பண்றாங்க, அப்ப அந்த செலவுக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க முடிக்கணும்னா அதுக்குரிய உழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்களை அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், தயார் பண்ணணும். இதை பல பேரண்ட்டுங்க வந்து செய்யறதல்ல. ஏன் படிக்கலாம்? அடுத்தது வந்து வேலை. கல்லூரிகள் விளம்பரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எங்கள் கல்லூரியில் படித்த 90% மாணவர்கள், 99% மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றார்கள் அப்படி விளம்பரங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இன்னும் பல கல்லூரிகள் தன்னுடைய பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பல கம்பெனிகளோட பெயர்களை எல்லாம் வந்து எங்களுடைய ரெக்ரூட்டர்ஸ் இவங்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ என்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்போ எந்த கல்லூரி பிராஸ்பர்டேஷன் பார்த்தாலும் அதில் வந்து இதை போடுறது வந்து ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அது இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டாப் காலேஜாக இருந்தாலும் அவங்களும் 10 ரெக்ரூட்டர்ஸ்ன்ற கம்பெனி நேம் கொடுக்குறாங்க. ஒரு கடைசியாக வந்து துவங்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு 10 கம்பெனியோட பேரை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதோட நம்பகத்தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தான் விசாரிச்சு முடிவு பண்ணிக்கணும். இது அவங்களோட கல்லூரிகள் கொடுக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸ், அதுக்கு வந்து எந்த வரைமுறைகளோ அல்லது வந்து சென்சார் போர்டோ கிடையாது. இப்போ நீங்க வந்து 10 கேம்பஸ் இன்டர்வியூ கொடுக்கிறவங்க கம்பெனியோட பேர் கொடுக்குறவங்கனாக்க யார் அவங்ககிட்ட போய் இதெல்லாம் எதுங்க, அது கூட ரெக்கார்ட் நீங்க கொடுங்க, யார் யார் எந்தெந்த வருஷம் எவ்வளவு பசங்களை வந்து உங்ககிட்ட வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க, யார் அவங்ககிட்ட வந்து கேட்கலாம் போறது கிடையாது, கேட்கவும் முடியாது, அதுக்கான வரையறைகள்லாம் கிடையாது. ஆக ஒவ்வொரு கல்லூரியும் தன் கல்லூரி வந்து சிறந்த கல்லூரி என்று சொல்லிக்கொள்வது வந்து வாடிக்கை தான். எந்த கல்லூரியும் தன்னை வந்து தரம் குறைவான கல்லூரி என்று யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்றது என்னன்னா கல்லூரிகள் கொடுக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த அந்த கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது பிளேஸ்மெண்ட் என சொல்லக்கூடிய விவரங்கள் 100% உண்மை என்று எப்போதும் நம்பாதீர்கள். முன்ன பெண்ணதான் இருக்கலாம். சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சென்றாண்டு மாணவர்கள் வேலை பெற்றவங்க போட்டோவில் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது உண்மை எது என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நீங்க அந்த படிப்பை சேரலாம் என்று நீங்க வந்து முடிவு பண்ணணும். அப்ப வந்து ஏன் படிக்கலாம் வேலை அப்படிங்கிறது வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்லூரிகளோட பணி வந்து வேலை கொடுக்கறது இல்லை. கல்லூரிகளோட பணி வந்து பையனுங்க பாடம் நடத்தி அவன் வந்து ஒரு அறிவாளையாக மாட்டி தேர்வு எழுத வச்சு அவனுக்கு வந்து பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய சான்றிதழ்களை வாங்கி கொடுக்கறத ஒரு கல்லூரி பண்ணணும். ஆனால் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த பையன்களை இருப்பதற்காக வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து சில கல்லூரிகள் அறிமுகப்படுத்தினதுனால இன்னைக்கு வந்து மாணவர்கள் சேர்க்கையில் வந்து ஒரு காலத்தில் வந்து அது பயன்படுது. இன்றைக்கு அதே வந்து அதுக்கு எதிராக மாறிப்போச்சு. அப்போ ஏன் படிக்கலாம் அப்படிங்கும்போது வேலை வந்து கல்லூரி கொடுக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பையனுக்கு சாமர்த்தியிருந்து உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றால் கல்லூரி வேலை கொடுக்கலனா கூட அவன் வேலை தேடிக்குவான். குறைவான மதிப்பெண்கள் தான் ஒரு பையனால் பெற முடியுதுன்னா ஒரு கல்லூரியால் எப்படி வேலை கொடுக்க முடியும்? இல்லை கல்லூரி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம்
எப்படி வந்து குறைவான மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை வேலைக்கு எடுத்துக்கோங்க, யோசனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வேலை என்பது கல்லூரி சார்ந்தது என்று நம்பாதீர்கள், உங்கள் பையனுடைய அறிவு சார்ந்தது. உங்கள் பையனுக்கு அறிவு இல்லைனாக்கா அவங்க யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இதை வந்து பெற்றோர்கள் வந்து முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் படிக்கலாம் அதில் வந்து கடைசியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதற்கு நீங்க படிக்க போறோம், பொறியியல் படிப்பு எதற்கு சேர போறோம், உங்க அப்பா அம்மாவுடைய ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காகவா அல்லது கவர்மெண்ட்ல வந்து பணம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காகவா அல்லது வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து அதை படிக்கிறாங்க நாமளும் அங்கே சேரலாம் அப்படின்றதுக்காகவா அல்லது வந்து உங்களுடைய சித்தப்பா குடும்பத்தில் ஒரு பி இருக்காங்க, உங்க பெரியப்பா குடும்பத்தில் ஒரு பி இருக்காங்க, அப்ப நம்ம குடும்பத்தில் ஒரு பி இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய குடும்ப அந்தஸ்தாகவா அல்லது நாளைக்கு வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு மணமகனோ மணமகளோ பார்க்கும்போது பி படிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற அந்த சமூக அந்தஸ்தாக நீங்க பாக்குறீங்களா, அல்லது வேலைக்காகவா அல்லது பையனுடைய ஆர்வத்துக்காகவா, எதற்கு என்பதில் தெளிவாக இருங்கள். இதுல வந்து உங்களுடைய வெட்டி பந்தாவோ அல்லது வீராப்போ தேவையற்ற ஆசைகளோ அல்லது பேராசையோ காரணமா நீங்க வந்து பையனை வந்து பியில சேர்த்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக அமையாது என்பதை நீங்க முடிச்சுக்கோங்க. ஏன் படிக்கலாம்ன்றதுக்கு முன்னாடி எதற்கு வந்து அந்த படிப்புல வந்து உங்க பையனை வந்து சேர்த்த போறீங்க, பையனுடைய விருப்பம் அந்த படிப்பா இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்றதுக்காக நீங்க தேடி பிடிச்ச அந்த கோர்ஸ்ல சேரதா இருந்தாங்க ப்ராப்ளம் கிடையாது. இது ரெண்டும் தவிர வேற எந்த காரணத்துக்காக நீங்க வந்து பி தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து சந்தோஷத்தை பின்னாடி கொடுக்கறதுக்கு பதில் சிரமங்களையே கொடுக்கும் என்பதை நீங்க இதுல தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக எந்த கல்லூரி என்ன படிக்கலாம், ஏன் படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படின்றதுல நம்ம சில ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்கு படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய பண வாய்ப்பு, இந்த விஷயங்கள், நீங்க சேர வேண்டிய படிப்பு, இதுங்கெல்லாம் பத்தி வந்து ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணோம். இதுங்களை உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னா என்ன படிப்பில் சேரலான்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அந்த படிப்பு உங்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கணும். என்ன காரணம், உள்ளூரில் இருக்கக்கூடிய கல்லூரியா இருந்தா எங்கு படிக்கலாம்ல, கல்லூரியோட இருப்பிடம் எந்த இடத்துல அந்த கல்லூரி இருக்கு. லோக்கல்ல நீங்க சில பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை வந்து வீட்டை விட்டு வெளியில படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே போல என்ன சில பேர் வந்து வெளியூர்ல போய் தங்கி படிக்கணும்னா ஹாஸ்டலுக்கு செலவாகும், அவளை நம்மளால பண்ண முடியாது, உள்ளூர் காலேஜ் வந்து டெய்லி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண செலவினங்களை குறைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க, வெளியூர் கல்லூரிகளுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. ஆனால் சில பேரண்ட்டுக்கு வந்து இந்த படிப்பு தான் எங்களுக்கு வேண்டும், அது எங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாக அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த கல்லூரி தான் வேண்டும், அங்கே செலவை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, தொலைவை பத்தி கவலை இல்லை, பையன் போய் நல்லா படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ தொலைவானாலும் அந்த கல்லூரிக்கு சென்று அனுப்பக்கூடிய பேரண்ட்டுங்க இருக்காங்க. இன்னும் சில பேரண்ட்டுங்க கல்லூரி படிப்பு என்பது ஒரு நகரம், நகரம் சார்ந்த பகுதியில் இருந்தால் பையனுக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் கிடைக்கும், இங்கிலீஷ் நாலேஜ் கிடைக்கும், வெளியுள்ள தொடர்புகள் வந்து கிடைக்கும், நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் என்று நகரம் சார்ந்த பகுதிகள் அமைந்துள்ள கல்லூரிகளை தேடி போகக்கூடிய பேரண்ட்டுங்க இருக்காங்க. இன்னும் சில மாணவர்கள் அவங்களுடைய நண்பர்கள் எந்த கல்லூரியில் சேர்றாங்களோ நானும் அங்கே தான் சேருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சேரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆக இது எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு கல்லூரி தேர்வு செய்கிறங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இந்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிஸில் இருந்தாலும் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் இங்கே நாம் உங்களுக்கு பார்க்குறோம். இருப்பிடம், ஒரு படிப்பு அல்லது ஒரு பொறியியல் படிப்பு என்பது வேலைக்கு தான் படிப்பு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் மாறின பிறகு கல்லூரி அமைந்துள்ள இடம், அந்த அமைந்துள்ள இடத்தை பொறுத்து தான் அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க, பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்து தான் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒரு நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரிக்கு இணையாகவே வந்து ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்லூரியில் ஆசிரியர்களும் இருக்கும், ஆசிரியர்களுடைய அறிவும் இருக்குன்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது.
அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நகரமானது நகரம் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் வந்து கொடுக்கும். பையனுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் நாலேஜ், கொஞ்சம் தரமான ஆசிரியர்கள், ஒரு தரமான படிப்பு கிடைப்பதற்கு அது கூடுதல் அட்வான்டேஜ். அதுக்காக நகரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் சிறந்த கல்லூரி, நகரம் சாராத இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து மோசமான கல்லூரி என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இடம் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அதே போல் வந்து நகரத்தை தவிர்த்து தனியாக இருக்கக்கூடிய பல கல்லூரிகளும் சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்கு, சிறந்த ஆசிரியர்களை கொண்டிருக்கு, சிறந்த வேலைவாய்ப்புகள் கொண்டிருக்கு. அதை விசாரித்து நீங்கள் வந்து சரியானதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட திறமை. கல்லூரி அமைந்துள்ள இடம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். செலவினம், படிப்பதற்கு ஆகக்கூடிய உங்களுடைய உங்களால் செலவு செய்யக்கூடிய வகையில் எந்த கல்லூரி செலக்ட் பண்ணால் உங்களால் செலவு பண்ண முடியும். சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 1 லட்சம், ஹாஸ்டலுக்கு 1 லட்சம், 2 லட்சம் உங்களால் செலவு பண்ண முடியாதுன்னா நீங்கள் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜை தேர்வு செய்கிறது வந்து வேஸ்ட். அப்போ உங்களுடைய பண வசதி என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி எந்த காலேஜுக்கள் அமைதோ நீங்கள் அதையும் வந்து தேர்வு பண்ணணும். ஒன்று செலவினம், இருப்பிடம், மூணாவது கல்லூரியோட தரம் கட்டமைப்பு. இந்த விஷயத்தை வந்து நீங்க பார்க்கணும். கரம் கட்டமைப்புன்னா புதிதாக துவங்கப்பட்ட கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து போதுமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. இதே வந்து கொஞ்சம் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லூரிகளாக இருந்தால் வந்து அவங்க அந்த கடந்த அந்த 20 ஆண்டுகளில் வந்து நிறைய சம்பாதிச்சதன் மூலமாக கூட என்ன சில காலேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, முழுமையான கட்டமைப்புகளை வந்து சிறந்ததாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் புதிதாக ஒரு 5-6 ஆண்டுகளில் வந்து உருவாகின கல்லூரிகள்லாம் அவங்க செலவு பண்ணி கட்டமைப்புகள் உருவாக்குறதுல அவங்களுக்கு பல சிரமங்கள்லாம் வந்து இருந்திருக்கும். அப்போது தரமான கட்டமைப்பு, தேவையான கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் இந்த தரம் கட்டமைப்பு மட்டும் இருந்தால் போதாது, அங்கே நடத்தக்கூடிய பாடப்பிரிவுகள் என்ன, ஆதி காலத்து பாடப்பிரிவு தான் இருக்கா, அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய புது பாடப்பிரிவாக இருக்கா, இதை வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை வந்து தேர்வு செய்யணும். பாடப்பிரிவு, அடுத்தது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், வந்து கல்லூரியோட பணி வந்து வேலை கொடுக்கறது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து அதுதான் ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அந்த கேம்பஸ் எப்படி பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தான் பையன் வந்து கல்லூரியுடைய தேர்வு செய்கிறதும் அங்கே டொனேஷன் கொடுக்கறதும் அமைது அப்படின் போது, அந்த கல்லூரி இதுக்கு முன்னாடி வந்து வேலை கொடுத்ததாக சொல்லக்கூடிய மாணவர்கள்லாம் உங்களால் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த கல்லூரியில் படித்த உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் எவராவது இருந்தால் அவர்களிடம் விசாரித்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்களை ஓரளவுக்கு நீங்கள் வந்து காணிக்க முடியும். அப்போ அந்த கல்லூரி சொல்கிற அளவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கல்லூரியா, அதோடைய பெயர், அதோடைய பின்புலம், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்டது, அதோடைய கட்டமைப்பு, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்தான் ஒரு கல்லூரியோட தரம் என்பது அமைது. அதை எந்த அளவுக்கு உங்களால் வந்து கண்டறிய முடியுதோ அது உங்களுக்கு வந்து எங்கு படிக்கலாம் என்பதை தேர்வு செய்வதற்கு வசதியாக அமையும். அடுத்தது பரிந்துரை. உங்களுக்கு வந்து இப்போ இந்த கல்லூரியில் வந்து மாணவர்களை சேர்க்கறதுக்கு வந்து பல பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க, உதவி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லோருமே 100% வந்து உங்களுக்கு சரியான விவரங்களே கொடுத்து வழிகாட்டுவார்கள் என்பதை நீங்கள் வந்து யோசனை பண்ணணும். ஒருவர் சொல்லக்கூடிய செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் வந்து விசாரித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், இன்னைக்கு என் பையனுக்கு வேலை கிடைக்கல. சேர்ப்பதற்கு வந்து அறிவுரை அல்லது வந்து கைடன்ஸ் கொடுக்கறதுங்கிறது வேற, வேலை வாய்ப்புங்கிறது பையனுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உங்கள் பையனுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து அறிவு இல்லாத வேலை கிடைக்கலனா அதுக்கு சேர்த்து விட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க மேலே நீங்கள் நோவதால் பிரயோஜனம் கிடையாது. அப்போது யார் உங்களுக்கு என்ன பரிந்துரை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த கல்லூரி சார்ந்த விஷயங்களும் அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களும் அது கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு திருப்தியாகப்பட்டால் தான் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும். ஒருவர் சொன்னதுனாலே, ஒருவர் பரிந்துரைத்ததுனாலே நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். என்ன காரணம்னா, ஒருவர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் தான் அவர் பரிந்துரை சொல்லுவார். அவர் கிடைச்சது அவ்வளோதான், அவர் என்ன செய்வார் அதுக்கு மேலே? அப்போ சேரக்கூடியது யாரும் நீங்கள் தான். நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சினா அனுபவிக்கக்கூடியது யார்? நீங்கள் தான்.
அப்போ நீங்க தான் வந்து முயற்சிகள் எடுத்து அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை நீங்க திரட்டி எந்த கல்லூரியில் சேர்ந்தாக்கா வேலை கிடைக்கும், எந்த படிப்பு எடுத்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து முடிவு செய்ய வேண்டும். பொறியியல் படித்தால் வேலை கிடைக்குமா இந்த தலைப்பில் நம்ம இது ரெண்டாவது வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட நிறைவு பகுதிக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இதோடைய மெயின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள். இப்ப இந்த பொறியியல் சேர்க்கையில செய்யக்கூடிய என்ன அது மெகா தவறுகள் அதுக்கு நம்ம விடையை பார்க்கணும். அதே போல பொறியியல் கிடைத்தால் வேலை கிடைக்குமா கிடைக்காது இது ரெண்டுக்கும் நம்ம விடையை கண்டறிய வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்ப பாருங்க ஒரு பொறியியல் சேர்க்கை தொடர்பாக சில விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2-3 ஆண்டுகளாக பொறியியல் கல்லூரிகளில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து முந்தைய ஆண்டுகளோட ஒப்பிடும்போது குறைந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2-3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒரு முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் படிப்பில் சேர்ந்த பொறியியல் முடித்த மாணவர்கள் வேலை கிடைக்கவில்லை என்று சொல்வது ஒரு முக்கியமான காரணம். அதனால் இந்த மாணவர்கள் சொல்றதை கேட்டுட்டு அவங்களுடைய உறவினர்களோ அல்லது அவங்களுடைய அண்ணன் தம்பிகளோ அல்லது அவருடைய நட்பு சார்ந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் பொறியியல் படிப்பதில் வந்து ஒரு தயக்கம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று ரெண்டாவது இந்த மீடியாக்கள் வந்து பொறியியல் படித்தால் வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஒன்று மீடியாக்கள் வந்து பெரும் பங்கு எடுத்து வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கு வந்து நமக்கு வந்து விடை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த 10 தவறுகள் நாம் பார்க்கலாம். முதல்ல வந்து பொறியியல் படிப்பில் ஒரு மாணவன் சேர்றான் அப்படின்னா அவன் சேர்றதுக்கான காரணம் நாம் ஏற்கனவே சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது குடும்ப கௌரவத்துக்காக சேரக்கூடியவர்கள் பெற்றோர்கள் வந்து தனது ஆசையை வந்து பூர்த்தி செய்வதற்காக அதை மாணவர்கள் மீது குழந்தைகள் மீது திணிக்கக்கூடிய காரணங்கள் நம்மளுடைய உறவினர்களில் படிச்சுட்டாங்களே அண்ணன் தம்பிகளில் படிச்சுட்டாங்களே பங்காளிகள் படிச்சுட்டாங்களே நம்ம குடும்பத்திலே வந்து ஒருத்தன் வந்து பிஇ படிக்கட்டும் இது போன்ற காரணங்கள் அல்லது வந்து அரசாங்கத்தில் வந்து சலுகைகள் வந்து இலவசமாக கொடுக்கப்படுது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதை விட வேண்டாம் நம்ம இலவசமாக எதுக்கு எடுத்தாலும் விடக்கூடாதுன்ற ஒரு கொள்கை அதனால் வந்து சேர்றோமா அல்லது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த காலேஜ் தான் இருக்குது அதனால் அந்த காலேஜில் ஒரு படிப்பு படிக்கட்டும் இது போன்ற காரணங்கள் அல்லது வந்து யாரோ சொன்னாங்க படிக்கக்கூடிய வாத்தியர் சொன்னாங்க இந்த காலேஜில் சேர சொன்னாங்க இந்த படிப்பில் சேர சொன்னாங்க அல்லது இது போன்ற காரணங்கள் இந்த காரணங்களால் இப்போ சொன்ன காரணங்களால் உங்கள் பிள்ளையை நீங்கள் பொறியியல் படிக்க சேர்க்கிறீர்களா என்பதை வந்து நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். காரணம் ஒன்று இந்த காரணத்தினால தான் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை வந்து பொறியியல் படிப்பில் சேர்த்துகிறீர்கள் என்றால் உங்களுடைய மதிப்பெண் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0 மார்க். என்ன காரணம்னா இதற்காக சேரக்கூடிய ஒரு படிப்பு வந்து பொறியியல் படிப்பு கண்டிப்பாக கிடையாது. பொறியியல் எதற்காக சேரலாம் அப்படின்னா மாணவனுடைய ஆர்வம் நான் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் பிடிக்கும் இதை நான் படிச்சேனாக்கா நான் பெரிய ஆள் ஆவேன் இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் தான் பிடிக்கும் இல்லை வந்து எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிடிக்கும் எனக்கு மெக்கானிக்கல் வேலை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு மாணவன் ஆர்வத்தோடு ஒரு பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்தால் அவனை துறையில் பெரிய ஆளாக வளர்ந்து சாதிக்க இயலும். ஆனால் முன்ன நாம் பார்த்த எந்த காரணங்களும் மாணவனுடைய படிப்பதற்கு ஆர்வத்தை தூண்டாது பயன்படாது அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையாது. அப்போ ஆர்வம் காரணமாக ஒரு துறை மீது அவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக ஒரு பொறியியல் படிப்பில் ஒருத்தன் சேர்றான்னா அவன் ஈஸியாக வெற்றி அடையலாம். அதுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் 10 மார்க் ஆர்வத்தால் எனக்கு இந்த படிப்பு தான் வேணும் எனக்கு இது தான் நான் படித்து சாதிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மாணவன் முன் வந்தால் அந்த துறையை தேர்ந்தெடுக்க அனுமதியுங்கள். வேறு எந்த காரணங்களாலும் தயவுசெய்து பொறியியல் வந்து உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு என்ன உங்களோட மார்க் வந்து 0 தான் கிடைக்கும். இது வந்து ஏற்கனவே பல பேரண்ட்டை வந்து இது போன்ற பல காரணங்களால் தனது குழந்தைகளுக்கு பொறியியல் படிப்பில் சேர்த்துட்டு பின்னாடி வேலை கிடைக்கிற அப்படின்றாங்க. வேலை கிடைக்கிறதுல 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆர்வம் இல்லாத ஒரு பையன் படித்தானா அவன் பொறியியல் படிப்பை முடிப்பதில் வந்து பல சுணக்கங்கள் இருக்குது அப்படி முடித்தாலே பார்டரில் பாஸ் பண்ணுறான். சாதாரணமாகவே வந்து பொறியியல் வந்து 80% மார்க்குங்கிறது மற்ற படிப்புகளுக்கு 60% ஈக்குவல்.
அப்ப 80%க்கு மேல 85 90 எல்லாம் வாங்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல் இருக்காங்க அப்படின்னா ஆர்வத்துல படிச்சவங்க அந்த மார்க் வாங்குறாங்க, அவங்களுக்கு வேலை எளிதாக கிடைக்கும். இந்த ஆர்வம் இல்லாத மாணவர்கள் வெவ்வேறு காரணங்களால் பொறியியல் படிப்பில் சேர்ந்துட்டாங்கன்னா ஒருவேளை தப்பித்தவரை அவங்க பேசா செஞ்சிட்டாலும் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்றாங்க. பொறியியல் 60 அப்படிங்கிறது ஜஸ்ட் பாஸுக்கு ஈக்குவல். அப்ப ஜஸ்ட் பாஸ் ஈக்குவல் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு நிறுவனம் வேலை கொடுக்குமா, அல்லது 80, 85, 90 மதிப்பெண்கள் பெற்று வைத்திருக்கிற மாணவர்களுக்கு வேலை கொடுப்பாங்களான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த 80, 85 மாணவர்களுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். அப்ப ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்த மாணவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஆனா வெளியில வந்த அந்த மாணவன் என்ன சொல்லுவான், இன்ஜினியர்ல வேலை கிடைக்காது, அதுக்கு நான் அப்பயே வேண்டான்னு சொன்னேன், நீங்க தான் எனக்கு கட்டாயப்படுத்தி சேர்த்துனங்க, அதனால இதுக்கு மேலே நீ இன்ஜினியரிங் படிக்கிறா டே அவன் படிக்கிறா யார் இன்ஜினியரிங் படிக்காதா. ஆனால் இந்த மாணவன் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போனோன்றது வெளியே சொல்லணும், என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு இருக்குன்னு. ஆனால் பொறியியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்பது ஜஸ்ட் பார்டர்ல பாஸ் பண்ணுறது இனியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லது பல மாணவர்கள் இந்த ஆர்வம் இல்லாத மற்ற காரணங்களால் பொறியியல் செஞ்சுட்டு நாளைக்கு வேலை கிடைக்கல, இல்லை பாஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வெளியில் வந்து அவன் ஃபெயில் ஆனதா அப்படின்னு சொல்ல மாட்டான், முடிச்சுட்டான் வேண்டாம் வேலைக்கு போகலையா வேலை கிடைக்கல. இது போன்ற காரணங்கள் தான் இன்னைக்கு வந்து அதிக அளவில் வந்து பொறியியல் படிப்பு படித்தா வேலை கிடைக்காதுன்ற ஒரு ஒரு மாய பிம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குனாக்கா அது உண்மை. ஆக பொறியியல் துறை வந்து ஆர்வத்தின் காரணமாக படிப்பதற்கு தேர்வு செய்ய வேண்டிய துறை என்பதை மனதில் கொள்ளுங்கள். இதில் தவறு பண்ணுங்கன்னா உங்கள் மாணவனுக்கு நாளைக்கு வேலை கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆர்வம் இல்லைனா அவனால் அதை படிக்க முடியாது, சாதிக்க முடியாது. பொறியியல் வந்து சாதிப்பவர்களுக்கான துறை. ஆர்வம் இல்லை உங்கள் பையனால் எதுவுமே பண்ண முடியாது. இரண்டாவது காரணம் குடும்ப சூழல். குடும்ப சூழல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த குடும்ப சூழல் பொறுத்து தான் வந்து ஒரு மாணவன் வந்து பொறியியல் முடிப்பதற்கான அந்த பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க முடியும். பொறியியல் படிப்புக்கு ஆகக்கூடிய செலவினங்கள்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நல்ல கல்லூரி வேண்டும், எனக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு வேண்டும் அப்படின்னும் போது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகலாம். அல்லது ப்ளஸ் டூவில் மாணவன் வாங்க மதிப்பெண்கள் குறைவு அப்படின்னா அவன் நல்ல கல்லூரி நல்ல படிப்பு தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் செலவுகள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கலாம். அப்போ ஒரு எந்த சூழலில் ஒரு மாணவன் இருக்கான், அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களால எவ்வளவு அந்த பையனுக்கு செலவு பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம வந்து சரியாக கணித்து இந்த கல்லூரி அல்லது இந்த படிப்பு சேர்த்தா நம்மளால் வந்து படிக்க வைத்து பையனை வந்து நிறைவாக கொண்டு வர முடியுன்ற விவரத்தை வந்து முழுசாக தெரிஞ்சுட்டு சேர்த்துனவங்கன்னா தவறு இல்லை. சரி ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபீஸ் தானே, சரி வந்து வீடை வந்து வித்துட்டு கட்டிடலாம், அல்லது நிலத்தை வந்து நம்ம வித்தரலாம், அல்லது வந்து பேங்க்ல லோன் தரன்றாங்கல்ல லோனை வாங்கிக்கலாம், அல்லது யாருக்குன்னா கடன் வாங்கி கட்டலாம். இப்படி பணத்துக்கு வந்து சரியான ஏற்பாடுகள் உங்கள் லெவலை தாண்டி உங்களுடைய முயற்சிகளை தாண்டி நீங்கள் பணத்தை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து படிப்பையோ கல்லூரியோ நீங்கள் தேர்வு செய்தாங்கன்னா பின்னாடி நீங்கள் அந்த படிப்பை முடிப்பதற்கு மாணவனுக்கு வந்து பல சிரமங்கள் ஏற்படும். அதே போல் லோன் வாங்கி பயனை கடன் வாங்கி வீட்டை விற்று நிலத்தை விற்று நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து பொறியியல் வந்து உங்களுக்கு வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா 4 ஆண்டுகள் முடித்த உடனே பொறியியல் வந்து உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தில் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்குன்றதுக்கு யாரும் உறுதி கொடுக்க முடியாது. பையன் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள், அவனுடைய சாமர்த்தியம், பொறியியல் தொழிலில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அவன் பெற்று வந்த அறிவு, இதை பொறுத்து தான் பையனுக்கு வேலை கிடைக்கும். நாளைக்கு அது எப்படி இருக்கும் அந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்போ அந்த பையனை நம்பி எப்படி வந்து அவன் மேலே வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கடனையோ அல்லது வந்து வட்டிக்கோ பணம் வாங்கி நீங்கள் படிக்க வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்து 0 மார்க் தான் கிடைக்கும். அப்போது ஒரு கல்லூரியும் ஒரு படிப்பும் நீங்கள் தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த படிப்பு முழுவதற்கும் ஆகக்கூடிய செலவு விடுதி கட்டணம் எவ்வளோ ஆகும், படிப்புக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகும், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ ஆகும், மாணவர் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போகிறதுக்கு 1 ஆண்டு, 2 ஆண்டு கூட ஆகலாம், அந்த காலகட்டங்கள்லாம் வரை வந்து லோன் வாங்கிட்டு நீங்கள் வந்து திருப்பி செலுத்துறதுல சிரமங்கள் இருக்கலாம், அல்லது வந்து வட்டி கட்டுறதுல சிரமங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் நீங்கள் போட்டு தான் பையனை நீங்கள் படிக்க வைக்கிறங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறியியல் வந்து நீங்கள் போகாதுங்க. இல்லை சார் எங்களால் முடியும், இந்த கட்டணமா இதை எங்களால் செஞ்சுக்க முடியும், பையன் வந்து முடிச்சுட்டு வந்து 1 ஆண்டு, 2 ஆண்டு வேலை இல்லைன்னா கூட நாங்கள் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் அதை டிபெண்ட் பண்ணியே இல்லை, எங்களுக்கு பையன் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய தேர்வாக இருந்து உங்களுடைய குடும்ப சூழலுக்கு தகுந்தார் போன்ற படிப்பையோ கல்லூரியையோ நீங்கள் தேர்வு செய்திருக்க நாள் உங்களுக்கு வந்து 10 மதிப்பெண் கிடைக்கும். இதில் தவறு நீங்கள் பண்ணாங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்களை வந்து 0 தான். 3வது
திறமை. திறமை என்பது ஒவ்வொரு மாணவனுக்கு வந்து வேறுபடும். எதிர் வீட்டு பையன் வந்து சிவில் சேர்ந்தான்றதுக்காக உங்க பையனையும் கொண்டு போய் சிவில் சேர்த்துன்னு நினைக்காதுங்க. பக்கத்து தெரு பையன் கம்ப்யூட்டர் சேர்த்தனான்றதுக்காக உங்க பையனையும் கொண்டு போய் வந்து கம்ப்யூட்டர் சேர்த்தாதுங்க. என் பையன் கம்ப்யூட்டர்ல அருமையா கேம் விளையாடுவான் சார் அப்படின்றதுக்காக கொண்டு போய் அவன் கம்ப்யூட்டர் படிப்பு சேர்த்தாங்க. திறமை என்பது ஒவ்வொருவருக்கும் அவர் பிறப்பில் இருந்தும் அவர் வந்து கற்கும் சூழலில் இருந்தும் அந்த திறமை என்பது மாறுபடும். உங்களுடைய பையனுடைய திறமை என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. பொறியியல் என்பது திறமைசாலிகளுக்கான படிப்பு. ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு டிகிரி மட்டும் இருந்தா போதும் அப்படின்றவங்களுக்கு வந்து பொறியியல் தேவையில்லை. இது வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய படிப்பு. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வெளியே வந்தாலும் உங்களுடைய திறமை உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய அறிவை நீங்க வந்து அங்க பயன்படுத்தினாதான் உங்களால் நல்ல வேலைக்கு போக முடியும், வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய முடியும். உங்க பையன் அதுக்கெல்லாம் லாக் இல்லை, அது வந்து ஒரு பார்டர் கேஸ் சார், ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணும் ஏதோ கொடுக்கறத செய்யும் அப்படின்னா அவன் திறமை இல்லாத ஒரு மாணவனுக்கு போய் நீங்க வந்து பொறியியல் படிப்புல சேர்த்திருக்கிறானால் அவர்களால் படிப்பை நிறைவு செய்தாலும் பின்னாடி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை வந்து அவங்களால் சரியாக செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அப்ப திறமை குறைவான மாணவர்களாக இருந்தால் நீங்கள் பொறியியல் படிப்பில் சேர்க்கக்கூடிய ஆர்வம் தான் நீங்கள் நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்குள்ள திறமை இல்லாதவர்களுக்கான துறை பொறியியல் கிடையாது, இது திறமை மிக்க அவர்களுக்கு சாதிப்பவர்களுக்கு. அப்ப திறமை இல்லாத மாணவர்களை கொண்டு போய் நீங்கள் வந்து பொறியியல் வந்து ஒரு வீம்புக்காக யாரோ சொன்னாங்க என்பதற்காக அல்லது வேறு காரணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சேர்த்தாங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மார்க் தான் கிடைக்கும். உங்களது மாணவன் திறமை மிக்கவன், அவனால் வந்து சாதிப்பான், அவனுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது அப்படின்றது உண்மையாக இருந்தால் உங்களோட மாணவனை கண்டிப்பாக நீங்கள் பொறியியல் சேர்த்துக்க, அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் பத்தாக இருக்கும். அடுத்த காரணம், ப்ளஸ் டூவில் வாங்கக்கூடிய மதிப்பெண். ப்ளஸ் டூ அப்படிங்கிறத விட ப்ளஸ் டூ எஸ்எல்சி என்ன காரணம், சில சூழ்நிலைகளில் ப்ளஸ் டூவில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதிக மதிப்பெண்கள் கூட சில மாணவர்கள் பெற்றிருக்கலாம். அப்போ ப்ளஸ் டூ மட்டுமே வச்சு நம்ம பார்க்க வேண்டாம், ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ டென்த் உங்கள் மாணவனுடைய மதிப்பெண் என்ன அப்படின்னு பாருங்கள். இதோடைய ஆவரேஜ் எடுத்து பாருங்கள், இதோடய ஆவரேஜ் 60 கீழே இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் பயணம் கொண்டு போய் நீங்கள் வந்து பொறியியலில் சேர்த்துனா உங்களுக்கு ஜீரோ மார்க் தான் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, மற்ற துறைகளைப் போல் தேர்வுக்கு முந்தின நாள் புக்கை எடுத்து வச்சு படிச்சுட்டு அடுத்த நாள் போய் பரிச்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய இது வந்து பொறியியல் இல்லை. அந்த 4 ஆண்டுகள் பொறியியல் துறையில் மாணவனை வந்து முழுதாக ஒரு பொறியாளனாக மாற்றி தான் வந்து கல்லூரி வெளியே அனுப்போம். அப்போ அதுக்கு ஒரு மாணவன் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த கல்வி சார்ந்த ஏற்கனவே அவன் அந்த 10, 10, 11, 12 வகுப்புகளில் ஓரளவுக்கு 60% மேலாக மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தான் அவனால் அந்த பொறியியல் படிப்புடைய அந்த ஹார்ட்னஸ் வந்து தாங்க முடியும். பொறியியல் படிப்பு என்பது மேத்மேட்டிக்ஸ் வந்து அதிகமாக அவனுக்கு வந்து அங்கே பயன்படும். அப்போ மேத்மேட்டிக்ஸில் ஒரு பார்டரில் பாஸ் பண்ண ஒரு பையனையோ அல்லது ஒரு 60% கூட வந்து ஒரு 10th plus 2 வந்து மார்க் வாங்காத ஒரு பையனை ஏதோ ஒரு காரணங்களால் நீங்கள் கொண்டு போய் பொறியியலில் சேர்த்துன்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க்னா ஜீரோ மார்க். அவனால் கண்டிப்பாக பயிற்சியை முடிச்சுட்டு வரலாம், பாஸ் பண்ணிட்டு வரலாம், ஆனால் ஒரு திறமையான பொறியாளனாக வெளியே வர முடியாது. திறமையான பொறியாளர்கள், திறமை இல்லாத பொறியாளர்களுக்கு திறமை இல்லாமல் பொறியாளர்கள் கிடையாது. அப்படி வரக்கூடிய சான்றிதழ் மட்டும் வைத்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பொறியியல் துறை வேலை கொடுக்காது. ஏன்னா அவனை விட திறமையான சாலைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் வந்து கண்டுபிடிச்சி வேலை கொடுப்பாங்க. இது போன்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போ உங்களுடைய பையன் குறைந்தது 60% மேலே மார்க் வச்சிருக்கானா, இருந்தால் பொறியியல் தேர்வு செய்யுங்க, திறமை இருக்கானது நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் செஞ்சாங்கனாக்கா 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது லட்சியம். இந்த லட்சியம் என்பது பேரண்ட்டுங்களுக்கு வந்து சில பேர் நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல, என் பையனை நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், இதுக்கு பேர் லட்சியம் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய மகன் மீதோ மகள் மீதோ நீங்கள் திணிக்கிறது அது. லட்சியம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுடைய மகனுக்கு அது இருக்கணும். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, இது படித்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆகலாம், ஏற்கனவே பாருங்கள் இவங்கெல்லாம் படித்து இந்த மாதிரி வந்து பெரிய ஆள் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்காங்க, ஒரு அப்துல் கலாம் மாதிரி நான் ஆகணும், நானும் வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது தயார். அப்போ அதுக்கு ஏற்ற துறை எதுன்னு பார்த்தோம்னாக்கா பொறியியல் துறை. லட்சியவாதிகள் வந்து லட்சியவாதிகள் வந்து பொறியியல் துறை வந்து இரு கரம் தட்டி வந்து வரவேற்கும். உங்கள் மாணவன் அதுக்கு ஏற்றவனான்னு பாருங்கள்.
பொறியியல் படிப்புக்கு சம்மந்தமே இல்லாம அது மேல ஆர்வமே இல்லாம திறமையே இல்லாம நாட்டமே இல்லாம எதுக்கு இந்த படிப்பு நீ சேரனா அதுக்கு பதில் சொல்றத கூட தெரியாத ஒரு உடை ஏதோ ஒரு படிப்பு ஏதோ 4 வருஷம் ஒரு டிகிரி முடிச்சிட்டு வந்தானாக ஏதோ ஒரு கல்யாணம் பண்றதுக்கு டிகிரி ஆகும் இல்ல கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்கப்பா அதனால போய் இந்த படிப்புல சேர்ந்துக்கோ இது போன்ற எந்த காரணங்களை வைத்துட்டு நீங்க தேர்வு செய்தீங்கனா அந்த துறை உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்காது அப்ப உங்க குழந்தை அந்த துறையில நீங்க சேர்த்தனங்கனா அதை சாதிக்கணும்ங்கற லட்சியமும் வெறியமாவும் இருக்குது அப்படிதான் பாத்துக்கோங்க கம்ப்யூட்டர் துறையில எல்லாம் பார்த்தீங்கனா இன்னைக்கு வந்து ஒரு 4 ஆண்டுகள் பி முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் துறையில நல்ல டாலன்ட்டோட வரக்கூடிய பையனுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கிடையாது வெளிநாட்டுகள்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு ஆட்கள் காத்துட்டாங்க ஆனா அதுக்குரிய திறமை அவங்க இருக்கணும் அந்த 1 லட்சம் சம்பளம் கொடுக்கறாங்கனா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கிடுவாங்க ஆனா நீங்க பாருங்க ஒரு 10000 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்கல பொறியியல் படிச்சிட்டான் அப்படினா நல்லா யோசனை பண்ணி பாருங்க 10000 ரூபாய் சம்பளமோட இவனுக்கு வந்து குடுக்கிறதுக்கு ஒருத்தர் தயாரா இல்லனா அவனோட திறமை என்னவா இருக்கும் அப்ப திறமை கிடையாது ஒரு லட்சியம் கிடையாது ஒரு ஆர்வம் கிடையாதுனா யார் அவனுக்கு வேலை கொடுப்பார்கள் நீங்க நினைச்சு பாருங்க அப்போ உங்கள் மகனுக்கு ஒரு லட்சியம் இத படிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும் சாதிக்கணும் இதுதான் நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கற லட்சியம் இருக்கா அல்லது அந்த லட்சியத்தை உங்களால உருவாக்க முடியுமா நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறியில சேத்தலாம் முடியாது இதெல்லாம் அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அந்த மாதிரி ஆளு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நீங்க கொண்டு போய் இன்ஜினியர்களை சேர்த்து விட்டோங்கன்னா 0 மார்க் தான் நீங்க வாங்குவீங்க அந்த லட்சியத்தோட கொண்டு போய் சேர்த்தனோன்னா 10 மார்க்குகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வேலை இந்த வேலை எப்படின்னு வரும்போது பார்த்தாங்கன்னா பல பேரண்ட்டும் இதில் பண்ணக்கூடிய தப்பு என்னாடின்னு பார்த்தோம்னா காலேஜில் நாங்கள் சேர்த்தும் போதே சொன்னோம் உங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் வேலை கொடுத்துருவோம்னு சொன்னாங்க நாங்கள் அதை நம்பி தான் அந்த காலேஜில் சேர்த்துட்டோம் அதை நம்பி தான் கடன் வாங்கி நான் படிக்க வச்சேன் அதை நம்பி தான் நான் வீட்டை விற்றேன் ஆனால் இப்போ பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம சொன்னது போல் கல்லூரிகள் வந்து அது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு கிடையாது அது வந்து மாணவர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து தேர்வு எழுத வச்சு பல்கலைக்கழகத்துல சான்றிதழ் வாங்கி தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இந்த அடிப்படையே வந்து நிறைய பேரண்ட்டுக்கு வந்து புரிஞ்சுக்கல ஆனா சேரம்பு சொன்னாங்களா சார் கண்டிப்பா எங்கிட்ட சேர்ந்தோம்னா 100% வேலை வாய்ப்பு ஏற்கனவே படிச்ச பசங்க எல்லாம் எல்லாத்துக்கும் நாங்க வேலை வாங்கி கொடுத்துட்டோங்களா சார் அப்படிதான் சார் சொல்லுவாங்க சொல்றதெல்லாம் உண்மை இருக்கணுன்றது இன்னும் அவசியம் கிடையாதுல்ல சில பிசினஸ் ட்ரிக்ஸ் இருக்கு எந்த ஒரு கல்லூரியும் தான் வந்து மோசமான கல்லூரி என்று எந்த கல்லூரி ஒத்துக்கும் அப்போ சேரக்கூடியவர்கள் நாம தான் வந்து அதில் வந்து தவறு பண்ணாமல் இருக்கணும் ஒரு உங்களுடைய வீட்டு ஒரு பையனுக்கோ அல்லது வந்து ஒரு பொண்ணுக்கோ வந்து ஒரு மணமகனோ மணமகளையோ நீங்க தேடும் போது என்ன சொல்லுவாங்க என் பையன் சூப்பருங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அருமையா இருப்பாங்க கலரா இருப்பாங்க அப்படிதான் சொல்றாங்க அப்படி நீங்க கண்ண மூடிக்கு நம்புறங்களா சகப்பார்ப்பன் தான் சொல்லுவாங்க ஆனா நேரில் போய் பார்க்கும் பார்த்தா அது மானியமா இருப்பாங்க அவங்க வந்து சகப்பன் தான் சொல்லுவாங்க இதே போலத்தான் எந்த ஒரு கல்லூரியும் வந்து தன்னுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து எப்பயுமே காட்ட நினைக்க மாட்டாங்க என்ன காரணம்னா கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து ஒரு கல்லூரி நடத்துறவங்க அதிக மாணவர்களை சேர்த்தணும் அதன் வாயிலாக கல்லூரியை வந்து நம்ம நடத்தணும் வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு இயல்பு என்ன காரணம்னா கல்லூரி நடத்துறது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து சேவையை தாண்டி அதுக்கு ஆகக்கூடிய அந்த செலவினங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கல்லூரி வந்து இன்னைக்கு ஒரு தொழில் அப்போ அதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கல்லூரியும் தான் வந்து சிறந்த கல்லூரியாக தன்னை வந்து வெளிப்படுத்த கொள்ள விரும்புவது இயல்பு ஸோ அவங்க மேலே தப்பு கிடையாது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்ட்டு நீங்கள் நம்பிக்கைன்னு பயணம் சேர்த்தேன்னா தப்பு உங்களுது ஆக கல்லூரி வேலை கொடுத்து விடும் கேம்பஸ் இன்டர்வியூவில் பையன் வேலைக்கு போயிடுவான் பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும் என்னை நம்பி நீங்கள் வந்து சேர்த்தீர்களானால் உங்களுக்கு வந்து மார்க் 0 கல்லூரி படிப்பை சொல்லி கொடுக்கும் கல்லூரி பையனுக்கு வந்து ஒரு பொறியாளராக மாற்றுவதற்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் சான்றிதழ் வாங்கி கொடுக்கும் மற்றது வந்து பையனுடைய அறிவு வச்சுக்கு நான் வேலை வாங்கிக்குவான் அப்படின்ட்டு நீங்கள் நம்பினாங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் அந்த நம்பிக்கைலாம் இல்லாமல் காலேஜே வேலை கொடுத்துரும் அதை நம்பிட்டு தான் நாங்கள் சேர்த்துறோம் நீங்கள் சேர்த்துறாங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு 0 மார்க் தான் கிடைக்கும் அடுத்தது அரசு வேலை அது என்ன சார் வேலை ஒன்று பார்த்தோம் இப்போ அரசு வேலை இது இந்த பாயிண்ட் யாப்பிச்சா கொண்டு வர வேண்டியிருக்குன்னா எனக்கு தெரிந்து பல பேர் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் பி முடிச்சுட்டு மெக்கானிக்கல் படிச்சிருக்கான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான் சிவில் படிச்சிருக்கான் எது படிச்சிட்டாலும் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பல பேங்க்குங்கெல்லாம் போய் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த எல்லாமே இது பிஇ முடித்தவங்க பல பேர் வந்து வங்கியில் வந்து துணை மேலாளராக அங்கே வங்கி பணியில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்
இன்னும் சில பேர் பார்த்தாங்கன்னாக்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்லாம் எக்ஸாம்லாம் எழுதி வந்து சில படிக்கிறவங்களாம் வராங்க. இதில் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அரசில் வந்து பொறியியல் துறை சார்ந்த பல வேலைவாய்ப்புகள் இருக்கு. மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு வந்து போக்குவரத்து கழகங்கள்லையோ அல்லது வந்து ரயில்வேலையோ விமானத்துறையிலையோ வந்து மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. சிவில் படித்தவர்களுக்கு வந்து பொதுப்பணித்துறையிலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அப்போது எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டெலிஃபோன் துறையில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு இபி துறையில் வேலை வாய்ப்பு இருக்கு. அதில் பண்ணோம்னா அவங்க இன்ஜினியரான பணிக்கு போகலாம். அப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு பொறியியல் கல்வி எடுத்து படிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு பொறியாளனாக போய் வந்து அவன் சேவை செய்யறதுக்காக இருக்கணும். அதை விட்டுவிட்டு அவன் பேங்க்ல போய் உட்காந்துன்னு வந்து ஒரு ஒரு அக்கௌண்டன்ட்டு செய்யக்கூடிய வேலையோ அல்லது ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு போய் வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்கு எதுக்கு இவனுக்கு வந்து பொறியியல்? அப்போ பொறியியலுக்கு பத்திய சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை நம்ம பொறியியல கொண்டு போய் சேர்த்தனாங்கன்னா அவனுடைய ஆர்வம் பொறியியல் துறையில் இருக்காது. அது தாண்டி வேற எங்க சுலபமான வேலை கிடைக்கும், சிரமப்படாத வேலை கிடைக்கும் அப்படின்ற ஆர்வம் போச்சுன்னா அப்போ பொறியியல் படித்தது பெஸ்ட். அதுக்கு தான் நம்ம சொன்னோம் பையனுடைய லட்சியம் என்ன அப்படின்றத வந்து நீங்க பார்த்துக்கோங்கட்டு ஒரு பாயிண்ட் இருக்கணும்னு நம்ம சொன்னோம். இந்த துறையில் நான் சாதிக்கணும், இதில் நான் பெரிய ஆளுகளாய் காட்டுவேன், என்னுடைய சாமர்த்தியம் இதில் வெளிவரும் அப்படின்னு யார் ஒருத்தன் அவனை நம்பி வரானோ அவனை பொறியியல சேர்த்துங்க. அதை முடிச்சுட்டு டே ஒரு பி முடி ஒரு பேங்க் எக்ஸாம் ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணிட்டு போகலாம். பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எதுக்கு சார் கஷ்டப்பட்டு 4 ஆண்டுகள் அவன் கல்லூரில் அவனை புழிஞ்சு எடுத்து வந்து ஒரு இன்ஜினியராக மாற்றி வெளியே கொண்டு வந்து பேங்கில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு அவனுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிப்பு? அப்போது இது போல் அரசு வேலை வாய்ப்புக்கோ அல்லது வந்து ஒரு பேங்க் வேலைக்கோ வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் வந்து பொறியியல் சேர்த்துறதா இருந்தால் 0 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க. அரசு வேலைக்கு போகிறது நம்ம தப்பு சொல்லலை, ஆனால் பொறியியல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் நீங்கள் அனுப்பணும். அதை விட்டுட்டு மற்றது ஏதோ ஒன்று ஒரு டிஎன்பிஎஸ்சி போர்த்து குரூப் எழுதுறா அல்லது பேங்க் எழுதுறா எல்ஐசி எழுதுறா பிளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சு எழுதுறா இந்த மாதிரி எண்ணத்தில் யாராவது பொறியியல் சேர்த்துனா 0 தான், இல்லை அவன் சார்ந்த துறையில் அவன் சாதிப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சேர்த்துனானா 10 மார்க் வாங்கலாம். அடுத்த பாயிண்ட், 8வது பாயிண்ட் நான் பார்க்க போகிறது, மற்ற வாய்ப்புகள். இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து வேலை வாய்ப்புகளை அதிகமாக வழங்கக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மருத்துவத்துறை, 2வது பொறியியல் துறை. அப்போ உங்களுடைய மாணவன் உங்களுடைய பையனோ பொண்ணோ வந்து என்ன அவன் படிப்பு பிளஸ் டூவில் அவன் என்ன குரூப் எடுத்து படித்தான், ஒருவேளை பொறியியல் துறை தவிர வேற என்ன துறைகள் வந்து அவனுக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுகள் அடிப்படையில் இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு அவனுக்கு இருக்கு, அவனுடைய ஆர்வம் வந்து வேற துறையில தான் இருக்கு, அவன் ஒரு டீச்சர் தான் ஆகணும்னு நம்ம ஆர்வம் இருக்கு அப்படின்னா அவனை தாராளமாக நீங்கள் அதை விட்டுருங்க. உங்களுடைய விருப்பத்துக்காகவோ அல்லது வேற காரணங்களுக்காகவோ கொண்டு வந்து நீங்கள் இதில் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவனால் வந்து சாதிக்க முடியாது. அப்போ பொறியியல் படிப்பை தாண்டி வேற வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு, வேற இந்த வேற ஏதாவது வந்து ஒரு டிகிரி ஒரு பிஎஸ்சி டிகிரி படிக்கிறதுக்கு அவனுக்கு ஆர்வம் இருக்கு, அல்லது வந்து ஒரு பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, அல்லது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்புல சேரத்துக்கு தான் அவனுக்கு ஆர்வம் இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா அவனை கண்டிப்பா அதுக்கு அனுப்பிடும். அப்படி வேற துறைகள் உங்களுக்கு வந்து அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கும் போது அதை விட்டுட்டு பொறியியலுக்கு தான் நீங்க வரணும் வேற ஏதாவது காரணங்கள் வச்சுட்டுன்னா நீங்க 0 மார்க் தான் வாங்குவோம். இதை விட அதிக வாய்ப்புகளும் அதிக சாத்தியங்களும் உங்களுக்கு இருக்கு என்றால் அந்த துறையை நீங்கள் தாராளமாக தேர்வு செய்து கொள்ளுங்க. அது இல்லை எங்களுக்கு இதில் தான் ஆர்வம் இருக்குது, இதை தான் நாங்கள் சாதிக்க போகிறோம், அதில் தான் எங்களுக்கு லட்சியம் இருக்குது, அதுக்கு தான் எங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கு வந்தாங்கன்னா 10 மார்க் வாங்கும். ஏழு, 9வது கேள்வி, யார் இன்ஜினியரிங் சேரும் அப்படின்னு உங்க பையனை கேளு. அவன் சொல்லக்கூடிய காரணங்கள் இதுல எத்தனை விஷயத்துல பொருந்தி வருதுன்னு பாருங்க. எங்க அப்பா தான் படிக்க சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சேர்றான், உன்னை லோக்கல் தானே அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க, லோக்கல் இந்த காலேஜ் தான் இருக்கு, எங்க வாத்தியார் தான் இதுல வந்து படிக்க சொன்னாரு, அப்ப எனக்கு தெரிஞ்ச எங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்து நீ இது சேர்ந்து படின்னு சொன்னாரு, இல்லை அதுக்கு தான் வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பணம் கொடுத்துட்றாங்க, இல்லை என் மார்க்குக்கு இது தான் கிடைக்கும்,
இந்த காரணங்கள் ஏதாவது உங்க மகன் இதுக்காக தான் சேரான் அப்படின்னா அவன் ஜீரோ மார்க் தான். இதை தாண்டி நம்ம பல விஷயங்கள் பார்த்தோம் பாருங்க. இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்கள் உங்க மாணவன் கையில் உங்க குழந்தை கையில் இருக்கு அப்படின்னா அவனுக்கு 10 மார்க். ஏன் வந்து பொறியில தான் சேரணும் இறுதியாக. இந்த இறுதி பாயிண்ட் வந்து நம்ம பார்ப்பதற்கு முன்னர் இத்தனை விஷயங்கள் வந்து நாங்க எப்படி வந்து நாங்க அனலைஸ் பண்ணி வந்து பயனை சேர்த்துறது அப்படின்னு சில பேர் வந்து சில பெற்றோர்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இத்தனை விஷயங்கள் தான் உங்க பையனோட எதிர்காலம் வந்து அடங்கியிருக்கு. இன்னைக்கு வந்து வேலை கிடைக்காதவர்கள் பொறியியல் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் யாருன்னு பாருங்க. நான் சொல்ற 3 கேட்டகரியெல்லாம் கண்டிப்பாக அமைவாங்க. ஒன்று, பிளஸ் டூல 60%க்கு கீழே மதிப்பெண் எடுத்த மாணவர்களாக இருப்பாங்க, வேலை கிடைக்கல இன்னைக்கு வெளியே சொல்றவங்க. அல்லது ரெண்டாவது காரணம், பிடெக்ல ஃபெயில் ஆகி வெளியே வந்திருப்பாங்க, கோர்ஸ் நிறைவு செஞ்சிருக்கலாம், அல்லது 10 அறிவு 20 அறிவு வச்சுட்டு அப்புறமா அட்டம் அடிச்சு பாஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த பார்டர்ல அந்த ஜஸ்ட் 60%ல ஒன்று ஃபெயில் ஆகிருக்கலாம், அல்லது வந்து பார்டர் பாஸ் 60%. இந்த கேட்டகரியாக இருக்கலாம். மூணாவது, அரசு கொடுத்த சலுகை ஸ்காலர்ஷிப்காக வந்து ஃப்ரீயா போய் வந்து படித்த மாணவர்களாக இருக்கலாம், அல்லது பேரண்டோடைய இன்ட்ரெஸ்ட் பெற்றோருடைய வற்புறுத்தல் காரணமாக பொறியியல் சேர்ந்த மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஏன் பொறியியல் வந்து சேர்ந்தங்கன்னே தெரியாம என்ன காரணமே தெரியாம எல்லாம் போய் சேர்ந்தாங்க, கிளாஸ்ல இருக்கிற 10 பையனும் சேர்ந்தாங்க, இவனும் வந்து போய் சேர்ந்தான், எதிர் வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பையன் எல்லாம் சேர்ந்தாங்க, இவனும் அப்ளிகேஷன் போட்டான், கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க, இடம் கிடைச்சி சேர்ந்தான். இந்த காரணங்களால் சேர்ந்த மாணவர்கள் 99% மாணவர்களுக்கு வந்து வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல அப்படின்றதுக்கு நம்ம ஒரு காரணம் பார்த்தோம்னா, 2000வது ஆண்டு காலகட்டத்தில் வந்து இருந்த கல்லூரிகளோட எண்ணிக்கை வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 200 காலேஜ் தான் இருந்தது. அப்போ வந்து பொறியியல் அதை விட இந்த கணினி சார்ந்த இந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து அப்போ துவங்கப்பட்டது. ஏன்னா உலகமே வந்து எல்லா துறையும் வந்து கணினி சார்ந்த விஷயங்களுக்கு தன்னை மாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய கணினி பொறியாளர்கள் தேவைப்பட்டாங்க, அந்த அளவுக்கு ஆள் கிடைக்கல. அதனால நிறுவனங்கள் புதிய நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, தம்பி நீ என்ன படிப்பு பிஇல படிச்சிருந்தாலும் சரி, ஏன்னா அந்த பிஇ படிக்கும் போது அந்த அடிப்படை கம்ப்யூட்டர் சம்மந்த அடிப்படை அறிவு மட்டும் இருக்கும், நீ வா உனக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு நிறைய கல்லூரிகள் புதுசு புதுசாக துவங்கப்பட்டன, நிறைய இன்டேக் அதிகரித்தாங்க, ஒரே கல்லூரி நடத்துறவங்க 2 கல்லூரி 3 கல்லூரியில் வந்து பர்மிஷன் வாங்க. அப்போ இந்த நம்பர் கூட கூட இந்த கணினியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு கிராஜுவலாக டெவலப் ஆகும். அப்போ 2010 காலகட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சு, தேவையான அளவுக்கு ஆட்கள் நிலைமை வந்தது. ஆனால் அதன் பிறகு வந்து கல்லூரிகளும் இன்டேக்கோ மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் போது தேவையை விட அதிகமான மாணவர்கள் வந்து பொறியியல் வந்து படித்தாங்க. அதுக்கு அரசாங்கம் கொடுத்த பணம், அந்த ஸ்காலர்ஷிப்பு, இலவச இது, அப்புறமேட்டு பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் சில பேர் வந்து வேலைக்கு போனதை படிச்சுக்கணும், நம்மளுடைய பயணம் அது தான் போய் படிக்கணும். இந்த பற்பல காரணங்களால் எல்லாமே வந்து பொருள் பக்கம் வந்து ஒடி விழுந்தாங்க. அப்போ விழுந்தும் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு சாமர்த்தியசாலியாக வெளியே வந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா இல்லை, பாடலில் பாஸ் பண்ணுவேன், 10 அறிவு 20 அறிவரோட பாஸ் பண்ணுவேன், ஏன் பொறியியல் படிச்சுன்னு தெரியாமலே வந்து பொறியியல் முடிச்சுட்டு வந்துவேன், இந்த மாதிரி ஆளுங்களை வேலை தேடி போகும்போது நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாமர்த்தியமோ திறமையோ அவங்ககிட்ட வந்து துறை சார்ந்தது இல்லை. ரெண்டாவது வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் இல்லை, இங்கிலீஷில் தொடர்பு கொள்ளக்கூடிய நாலேஜ் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்புறம் நீ என்னடா இன்ஜினியர், அது யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி நிறுவனங்கள் அதில் டாப்பாக இருக்கிறவங்கலாம் வந்து பொறுக்கி எடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த இந்த காரணங்களால் சேர்ந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை கிடைக்காமல் வெளியே வந்தவங்களாம், பிஇ படித்தா வேலை இல்லை, பிஇ படித்தவங்க இல்லை, பிஇ படித்தவங்க. அப்போ இன்றைக்கும் ஆண்டுக்கு 50,000க்கு மேற்பட்ட சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரே துறை அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் துறை தான், வேறு எந்த துறைக்கும் வந்து அந்த அளவுக்கு இப்போ சாமர்த்தியம் கிடையாது. ஒன்று,
வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இன்றைக்கும் மாத சம்பளமாக 500,000 ரூபாய் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து பொறியியல் துறை தான். இல்லை சார், இதை விட பெஸ்ட்டாக எங்களுக்கு வேற துறை இருக்கு சார், முடிச்சோடனே எனக்கு வேலை கிடைக்கும் சார், தாராளமாக அதுக்கு போங்க, யாரும் வந்து நீங்கள் பொறியியல் தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு வந்து கட்டாயப்படுத்தலை. இவ்வளோ காரணங்கள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது இது தான். ஏன்னா 4 ஆண்டுகள் நீங்கள் வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலனா அன்னைக்கு இதெல்லாம் திருப்பி பார்த்தா ஐயோ அன்னைக்கே நாம் இதெல்லாம் யோசிக்கலையே அப்படின்னு அன்றைக்கி யோசனை பண்ணாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. காலம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, பையனுடைய உழைப்பு திறமையும் முடிஞ்சு போச்சு. அப்போது பொறியியலில் படிக்கணும், ஜெயிக்கணும், நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும்னா என்ன தேவை, இந்த 9 தாண்டி என்ன தேவை அப்படின்னா உங்கள் பையனுக்கு நம்பிக்கை வேணும். உங்கள் பையனுக்கு நம்பிக்கை வேணும். எதிர் வீட்டில் படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல, பக்கத்து தெருவில் படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல, சித்தப்பாவுக்கு பையன் படித்த அவனுக்கு வேலை கிடைக்கல. ஏன், அவங்க எல்லாமே வந்து சாமர்த்தியசாலிகள்ட்டு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா, அவன் பாஸ் பண்ணிட்டான்றது உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ அரியர் வச்சுருந்தான்றது உங்களுக்கு தெரியுமா, அவனால் ஒரு இன்டர்வியூவில் வந்து கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியமும் லாங்குவேஜும் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுமா, ஆனால் எந்த காரணத்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கலன்றது உங்களுக்கு தெரியுமா. ஆக ஒரு ஆட்டு மந்தையை போல மட்டுமே வந்து எப்பயுமே வந்து திங்க் பண்ணாதுங்க. அவனுக்கு அறிவு பார்த்தாலும் அவனுக்கு கிடைக்கல, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, என்னால் சாதிக்க முடியும், எனக்கு ஆர்வம் இருக்குது, திறமை இருக்குது, என்னால் சாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எந்த பையன்கிட்ட இருக்கோ அந்த பையனை கண்டிப்பாக கொண்டாந்து பொறியியல் சேர்த்துக்கு. இந்த காரணங்கள் இதெல்லாம் கூட தூக்கி ஒரு பக்கம் போடுங்க. என்னால் முடியும், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரணமாக வந்து ஒரு ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் ஒரு அணு விஞ்ஞானியாக மாறி வந்து ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்கி விடக்கூடிய திறன் அவருக்கு கிடைச்சது. அப்போது அந்த திறன் அவருக்கு கொடுத்தது எது, அவர் கற்ற கல்வியும் அவருக்கு பயிற்றுத்த ஆசிரியர்களும் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பேஸ் என்னன்னாக்கா அவருடைய ஆர்வமும் அவருடைய அறிவும் தான். அந்த ஆர்வமும் அறிவும் உங்கள் குழந்தைகிட்ட இருக்குது, அவனால் சாதிப்போம், அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்த வேண்டியது பொறியியல். அப்படி செஞ்சால் உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கலாம். இல்லை, எங்கள் பையன் அதுக்கு லாக்கி பட மாட்டான்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு தொகையை பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளை வந்து பொறியியலில் வந்து சேர்த்த வைக்கிறதுக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படவில்லை. ஒன்றுமே தெரியாமல் பொறியியலில் சேர்த்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி ஏமாற்றம் தான் அடைவீர்கள். சார், இப்போ நாங்கள் 100 மார்க் எடுத்தாலும் பொறியியலில் சேர்த்துணுமா அப்படின்றது அவசியம் கிடையாது. இதில் குறைந்தது 50 மார்க்காவது நீங்கள் வந்து எடுத்திருந்தீர்களானால் உங்களுக்கு பாசிட்டிவ் குறைந்து 50% இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சேர்த்துங்க. இல்லை சார், எங்களுக்கு வந்து இதுதான் வந்து அதிகமாக இருக்கு, இது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வேறு துறையை பார்த்துக்கோங்க. ஏன்னா பொறியியல் கல்வி என்பது திறமைசாலிகளுக்கானது, ஆர்வமுடையவர்களுக்கானது, சாதிக்க விரும்புபவர்களுக்கானது, உயர்ந்த சம்பளத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த உலகம் அந்த மாதிரி பொறியாளர்கள்கிட்டருந்து இன்னும் பல புதுமைகளை, புதுமையான கண்டுபிடிப்புகளை வந்து எதிர்பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது. வேலைவாய்ப்பு பொறியியல் துறையை கொடுக்காது, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாமர்த்தியமோ சாத்தியமோ அதுக்கான நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தால் இதை தவிர சம்பாதிப்பதற்கோ உயர்வடைவதற்கோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கோ இன்றைய அளவில் வேற துறை இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக பொறியியல் படித்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னா 100% இல்லைங்க, 101% கிடைக்கும். ஆனால் இந்த ஃபேக்டர்லாம் இதில் வந்து பேஸ் பின்னாடி இருக்கு. இந்த ஃபேக்டரில் உங்களுக்கு வந்து பாதிக்கு 50% மேலே நீங்கள் மார்க் எடுத்தாங்கன்னா பொறியியல் படித்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லை சார், நான் 10 மார்க் தான் சார், எங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அதிகமாகிடுச்சு, இந்த பக்கம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வேறு துறையை பார்த்து கொள்ளுங்கள். கல்லூரி சேர்க்கை, பொறியியல் கல்லூரி சேர்க்கை செய்வதில் 10 மெகா தவறுகள், இதெல்லாம் வந்து நீங்கள் தவறில்லாமல் சாமர்த்தியமாக நீங்கள் வந்து புரிந்து தெரிந்து நீங்கள் பொறியியல் சேர்க்கை செய்தால் கண்டிப்பாக பொறியியல் படிப்பு உங்கள் பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ வேலை கொடுக்கும். இவை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கலாம்னால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுப்பதற்காக இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் ஏதாவது பல பெற்றோர்களுக்கு வந்து ஏற்படலாம். இது இதில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில்
ரைட் சாய்ஸ் அகாடமியானது இலவச கல்வி சேவை மையங்களை வந்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மையங்களை நீங்கள் போயிட்டு இது கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு என்ன தேவை இலவசமாக வாங்கிக்கலாம். சென்றாண்டு கட் ஆஃப் விவரங்களை இலவசமாக வாங்கிக்கலாம். எந்த படிப்புகளுக்கு என்ன வேலை வாய்ப்பு, எந்த படிப்பு பொது படிப்பு, எந்த படிப்பு எந்த கல்லூரியில் இருக்கு, எந்த படிப்பு எடுத்தால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வேலை கிடைக்கும், இது போல உங்களுக்கு ஏற்படுகின்ற இண்டிவிஜுவல் சந்தேகங்களுக்கு ரைட் சாய்ஸ் அகாடமியின் தமிழகத்தில் உள்ள அத்தனை மையங்களிலும் நேரடியாக நீங்கள் சென்று நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இலவசமாக தீர்த்து கொள்ளலாம். இது வந்து ஒரு இலவச சேவை என்பதால் நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. கூடுதல் விவரங்கள் தேவைப்படுவார். இதற்கான ஆர்டிகல் வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்கள் போனாங்கன்னாக்கா தமிழில் வந்து இது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுலேயும் பல விவரங்கள் கொடுத்துருக்கோம். அதையும் தெரிந்து நீங்கள் தெளிவடையலாம். மேலும் வந்து இதற்கான இணையதளம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுக்குறோம். இது தொடர்பான கூடுதல் செய்திகள் தேவைப்படும் மாணவர்கள் இலவசமாக அந்த செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை இந்த தொடர்பான செய்திகளை வந்து நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகளை பொறியியல் சேர்த்துவதா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானம் செய்து மாணவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் முடிவு செய்யுங்கள். நன்றி.